ஒருத்தரை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதும் குற்றம் தான். இதுக்காக சினிமாவில் வர மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணால் போலீஸோட பாணி ஸ்பெஷலாக இருக்கும். காவிரி பாயிற கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு ஹாசன் மாவட்டம். இங்க விட்டஹவுடனஹள்ளி கிராமத்தில் வசிக்கிறாங்க அர்பிதா, 23 வயசு. அங்கேயே ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அர்பிதாவோட ரிலேஷன் ராமு ஒன் சைடா லவ் பண்ணியிருக்காரு. அதை அர்பிதா கிட்ட சொல்ல நிறைய தடவை முயற்சி எடுத்திருக்காரு. ஆனா காலமும் நேரமும் அவருக்கு சரியா அமையல. இந்த சூழல்ல தான் அர்பிதாவுக்கு வேறொரு இடத்துல அவங்க பேரண்ட்ஸ் மாப்பிள்ள பாக்குற தகவல் ராமுவுக்கு கிடைக்குது. இதுல மனசு உடைஞ்சு போன அவரு எப்படியாவது அர்பிதாவை கரம் பிடிக்கணும்னு வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு துணிவை வளர்த்துக்கிட்டவரு முதல்ல தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் லவ் மேட்டரை ஓபன் பண்ணிருக்காரு. அவங்களும் ஆரம்பத்துல ரொம்ப யோசிச்சிருக்காங்க, சரி சொந்தம் தானே கட்டி வைப்போம்னு முடிவுக்கு வந்தாங்க. முகூர்த்த நாளா பார்த்து ஸ்ட்ரைட்டா அர்பிதா வீட்டுக்கு போய் முறையா பொண்ணு கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனை இங்கேயும் எட்டி பார்த்துருக்கு. குறிப்பா ஸ்டேட்டஸ் பிரச்சனை, அதனால பொண்ணு தர முடியாதுன்னு அர்பிதாவோட ஃபேமிலி ரொம்ப கராரா சொன்னாங்க. அதே நேரம் அர்பிதாவும் ராமுவை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம் சொல்லலை. அவர் மேல தனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால ஏமாற்றமோ ஆத்திரமோ ஒன்னா வந்ததுல லவ்வர் பாயா இருந்த ராமு ரக்கட் பாயா மாறினாரு. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் இருக்கிற தன்னோட வயசு பசங்களை ஒன்று சேர்த்துக்கிட்டு அர்பிதாவை கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டார். அதில் தான் அவங்க சினிமாத்தனமான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க. வழக்கமான கடத்தல் ஐடியா தான், அதை ராமு எக்ஸிக்யூட் பண்ணதில் விஷயம் விபரீதமாக மாறியிருக்கு. அர்பிதா ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தை குறித்து வச்சுக்கிட்ட ராமு அவங்க ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வந்தப்ப ரிலேட்டிவ்ஸோட சேர்ந்து இன்னோவா கார்ல கடத்திட்டு போனார். தகவலை தெரிஞ்சு பதறி போன அர்பிதாவோட பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட சொல்ல சிசிடிவியை வச்சு ராமுவை ட்ரேஸ் பண்ணாங்க. மூணு தனிப்படைகளை ரெடி பண்ணாங்க. மொபைல் போன் லொகேஷனை ட்ராக் பண்ணதில் அவங்க போன இன்னோவா கார் நெல்லியாடி பக்கத்தில் இருக்கிறது தெரிஞ்சது. உடனே ஸ்பாட்டுக்கு பறந்த தனிப்படை லோக்கல் போலீஸ் ஹெல்ப்போட ராமுவையும் அவருக்கு உதவி செஞ்ச ரிலேட்டிவ் பசங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க. மீட்கப்பட்ட டீச்சர் அர்பிதாவை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பத்திரமா ஒப்படைச்சாங்க. ஒன் சைட் லவ் ஒன் சைடாவே இருந்தா என்னைக்குமே ஜெயிக்காது. காதலையும் சரி கல்யாணத்தையும் சரி வற்புறுத்தி சாதகமாக்க நினைச்சா சரித்திர குற்றவாளியா மாற வேண்டியதாயிடும்.